பரலோக பிதாவே, அடியேனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த திருச்சபையிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே இன்பமாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நிமிடங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கடைசி மணி நேரம் கூட சொல்ல முடியாது, கடைசி நிமிடத்திற்குள்ளாய் நிமிடங்கள் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சில மணித்துளிகள் தான் இருக்கு. எப்படி இருந்துச்சு இந்த வருஷம்? நாங்க நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆயர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஆயர் ஐயா அவருடைய தலைமையில ஒரு வாலிபர் குழுவை ஒழுங்கு செய்திருந்தோம். நிறைய வாலிபர் பிள்ளைங்க வந்திருந்தீங்க. அப்ப வந்து எல்லாரையும் கேட்டோம், நீங்க இந்த வருஷம் எப்படிங்க இருந்துச்சு? நிறைய பதில் சொன்னாங்க. அதுல ஒரு தம்பி சொன்னாரு, எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல, நேற்று தான் தொடர்ந்த மாதிரி இருந்துச்சு முடிஞ்சிச்சு. இப்பதான் போன வருஷம் 2018 முடிச்சு 2019 தொடர்ந்த மாதிரி இருந்தது. இப்ப எங்க வந்துருக்கோம்? 2019 முடிச்சுட்டு 20 நோக்கி வந்துருக்கோம். ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்களை பாத்தீங்கன்னா வேகமா ஓடி கடைசியா முடியும் போது எப்படி இருக்கும்? அப்பாடா முடிச்சிச்சு, எப்படியாவது ஒண்ணு என்ன பண்ணோம், இந்த வருஷத்தை ஓடி முடிச்சு. இந்த வருடத்தின் துவக்கத்திலே நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், தேவைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நம்மை ஒவ்வொருத்தரையும் நாம் நினைச்சு பார்க்கணும். நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் கடவுள் எப்படி அற்புத விதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து எத்தனை முறை நாம் சுகவீனமாக இருந்திருக்கோம், எத்தனை முறை நமக்கு பண தேவைகள் இருந்திருக்கிறது, எத்தனை முறை நமக்கு மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கின்ற தேவைகள் எல்லாம் கடந்து நாம் இங்கே வந்து இந்த வழிபாட்டிலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லுமா இல்லையா? எல்லாம் சொல்லுங்களேன், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற நான் வந்து எதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த திருச்சபையிலே நான் இல்லாமல் இருந்திருந்தால், இங்க நான் வராமல் இருந்திருந்தால் இங்க நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. நிறைய வாழ்க்கையில இருக்கின்ற நிறைய காரியங்களை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தொடர்ந்து பயணிச்சு இந்த வருடத்தோட கடைசியில வந்து இந்த சர்வீஸ்ல உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அது கடவுளால் மட்டும்தான் முடியும், இந்த திருச்சபையால் மட்டும்தான் அது முடிஞ்சது. அப்ப இந்த திருச்சபைக்கு நாம் உண்மையுள்ளவர்களா இருக்குமா இல்லையா, நன்றியுள்ளவர்களா இருக்குமா இல்லையா? நிறைய பேர் விசாரிப்பதற்கும் கேட்பதற்கும் கூட யாரும் கிடையாது. ஆனா இன்றைய காலங்களில் திருச்சபை மூலமாக செய்கின்ற ஊழியங்கள் அதை செய்து கொண்டது. எனக்கு அன்பான ஆயர் அவர்கள் இருக்கிறார்கள். என்னன்னா அடுத்த வருஷம் ஐயா வந்து எந்த சர்ச்சில் இருப்பாரு தெரியாது, ஏன்னா ரிட்டையர் ஆக போறாரு. அதனால இதுல சொல்றதுல ஒன்றும் இல்லை. என்னன்னா நான் சாதாரணமா ஒரு கவனிக்கப்பட முடியாத ஒரு இடத்துல, சாதாரணமா கவனிப்பாரற்று கிடந்த ஒரு இடத்துல இருந்தேன். ஆனா ஐயா வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அடையாளம் கண்டு எட்டு வந்து ஒரு சாதாரண கல்லு தானே, அந்த கல் என்னாச்சு பூமிக்கு உள்ள இருக்கு, அதை எடுத்து என்ன பண்ணிக்கிறாரு, நல்லா பட்டெல்லாம் தீத்தி அதை வந்து ஒரு வைரமா மாத்தி என்னை நிக்க வச்சிருக்கேன். அப்ப ஒவ்வொருவரும் இங்க நிறைய பேர் இருக்கும், அது மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்களை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கோம். அவங்க மற்றவங்களை உருவாக்குறாங்க, அவங்க மற்றவங்களை சீடர்களாக சீடர்களாக இயேசுவின் சீடர்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றிக்கொண்டே வருகிறாங்க. அப்ப என்னை இவ்வளவு நாள் நடத்தின கடவுளுக்கு நான் என்ன செஞ்சேன், என்னை இவ்வளவு நாள் விசாரித்த என்னுடைய திருச்சபைக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன், என்னுடைய சமுதாயத்துக்கு நான் இந்த வருஷத்துக்கு நான் என்ன செஞ்சேன், என் மீது அன்பு காட்டிய என்னை நேசித்த என் குடும்பத்திற்கு நான் என்ன செஞ்சேன். நம்ம கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கும், நாம் ரொம்ப சோசன் பீப்புள். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, 1 பேதுரு 2:9 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. நீங்க சாதாரணமான மக்கள் இல்லை, உங்களை கடவுள் தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்க முன்ன இருந்த மாதிரிலாம் இப்ப இல்லை, முன்னாவது ஒன்றும் இல்லாம இருந்தோம், இப்ப என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் வந்து பைக் இல்லாம இருந்தேன், எனக்கு வந்து கடவுள் பைக் கொடுத்துருக்காரு. வேலை இல்லாம ஒரு காலத்துல இருந்தோம், இப்ப வேலை இருக்கு, ஒரு குடும்பமா வச்சிருக்கிறார். இப்ப நீங்க முற்காலத்தை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி போன வருஷங்களை விட
இந்த வருஷத்துல கடவுள் மேன்மையா வச்சிருக்கிறாரா இல்லையா, ஜீவனோடு வைத்திருக்கிறாரா இல்லையா? ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. முன்பு இருந்த வாழ்க்கையை விட இப்ப நம்ம என்ன இருக்கிறோம், சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம என்ன செய்வோம் கடவுள் விரும்புகிறார் என்று சொன்னால், யோவான் ஏழாம் அதிகாரம் 39 வசனத்துல நாம் விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்க விசுவாசியாய் இருந்தீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்துல ஜீவ தண்ணீர்கள் என்ன பண்ணும், என்ன ஓடுங்க, நதிகள் ஓடும். கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷம் எல்லாம் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வழிபாட்டுல உட்கார்ந்து இருக்கிற நமக்கு நம்ம மனசுல கவலை பயம் கஷ்டம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும், இந்த வருஷம் எல்லாம் கடவுள் நம்ம காப்பாத்திருக்கிறாரு, இந்த வருடம் எல்லாம் கடவுள் ஜீவனை கொடுத்திருக்கிறார், இந்த வருடம் எல்லாம் கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு, இந்த வருஷம் எல்லாம் நம்முடைய குடும்பங்களை கடவுள் பாதுகாத்திருக்கிறார், நம்ம எத்தனை முறை சாலையில பயணம் பண்ணிருக்கிறோம், எத்தனை முறை சுபீனமா இருந்திருக்கிறோம், கடவுள் நம்ம காப்பாத்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. கடவுளுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த வருஷம் முழுசும் நம்மளை காப்பாத்திருக்கிறாரு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் இருக்கிறது, 90 சங்கீதம், நம்ம நிறைய முறை வாசிக்க கேட்டிருப்போம். மோசே என்ற மாபெரும் மனிதன் அவருடைய கடைசியில் அந்த வாழ்நாள் ரொம்ப வயசான காலத்துல அந்த சங்கீதத்தை வாசிக்கிறார், அதை வந்து பாடுறாரு, அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. அதுல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்களுடைய வருஷங்களை கழித்து போட்டோம் சார். எங்க வருஷம்லாம் எப்படி தொடங்குது எப்படி முடியுதுன்னு தெரியல, எங்க வாழ்க்கை ஒரு கதையை போல என்னாச்சு, நான் கழித்து கொண்டே இருக்கோம். இந்த வருஷம் எப்படி தொடங்குச்சு தெரியல, பார்த்தா December 31 மாலை வேலையில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் மேலான கடவுளாய் நீங்க இருக்கிறீர். எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்கள் நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு தாங்கசாம், எங்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை எங்களுக்கு கொடுங்க. அடுத்து என்ன சொல்றாரு, எங்கள் வாணாளெல்லாம் கழிப்பூர்ந்து மகிழ்ந்து இருக்கும்படியாய் காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குங்க சாமி. எங்க வாழ்நாள் எப்படி இருக்குன்னா, காலையிலே பூத்து மாலையிலே அறுத்துண்டு போகின்ற சாதாரண புல்லுக்கு ஒப்பா இருக்குது. நாங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எங்கள் மேல் நீங்க என்ன பண்ணுங்க, கிருபையா யோசனை நடத்திருக்கிறீங்க. இந்த வருடம் எல்லாம் எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்துருக்கீங்க, இந்த வருடம் எல்லாம் எங்களுக்கு நல்ல தேவைகளை எங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திச்சிருக்கிறீங்க, நம்ம நினைக்கணுமா இல்லையா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கார். கடந்த வருடத்துல அதாவது 2019 துவக்கத்துல இருந்தவங்க இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்துல இல்லாம போயிருக்கலாம், ஆனால் கடவுள் ஜீவனோடு நம்மளை வச்சிருக்கிறார்கள், ஆசீர்வாதமா நம்மளை வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஆண்டவருக்காக நீங்கள் இந்த வருஷத்துல என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு, சரிங்க செய்யல, நான் எதுவுமே செய்யல, அப்ப அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவைகள் இருக்குது எல்லாம் இருக்கு, ஆனால் உங்களை ரட்சித்த உங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த மோசே சொல்றாருல, எகிப்திலே அற்புதங்களை செய்த கடவுளை கடவுள், எகிப்திலே அடிமையாய் 400 வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மீட்டு கொண்டு யார் மூலமா, மோசே மூலமா மீட்டு கொண்டு வந்த கடவுள், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கடவுளை நாம் சொந்தமாக கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று வேறு சொல்கிறோம். செங்கடல் என்னும் பெரிய கடலையே கடந்து வர செய்த கடவுள் இந்த வருஷத்தையும் பத்திரமா கடந்து வரும்படியா கடவுள் தெரிவு செய்திருக்கிறார். ஆமென். இந்த செங்கடல அவங்க வாழ்க்கை இருக்குதா என்னன்னு தெரியாம கடவுள் மீது நம்பிக்கை வச்சு அந்த எகிப்துல இருந்து தப்பிச்சு வரும்போது செங்கடலையே கடந்து வர வச்ச கடவுள் இந்த வருஷத்திலே நம்மளை பத்திரமா கொண்டு வந்தார்ல, அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த கடவுள் என்றென்றைக்கும் வாழ்கின்றவர், வருஷங்கள் வருகிறது போது எங்க வாழ்க்கை காத்து போல பிள்ளை போல இருக்குதுங்க, ஆனா கடவுள் என்றென்றும் அவர் ஜீவிக்கிறவராக, என்றென்றும் அவர் அரசாளுகிறவராக இருக்கிறார். உமது பார்வைக்கு 1000 நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜ்சாமம் போலவும் இருக்கிறது. இன்னொரு தம்பியை சொன்னார், என்ன சொன்னார்னா, நாங்க கேள்வி கேட்கும் போது பாதி துன்பம் இருந்துச்சு பாதி இன்பம் இருந்துச்சு, நம்ம கூட நினைக்கிறோம்ல,
இன்பமான விஷயங்களும் இந்த வருஷத்துல நடந்திருக்குது. துன்பமான விஷயம், கஷ்டமான சூழ்நிலைகளையும் நாங்க கடந்து வந்திருக்கிறோம், மேடுகளையும் கடந்துருக்கிறோம், பள்ளங்களையும் நாங்க தாண்டி வந்திருக்கிறோம். நமக்குள்ள கூட அப்படி நிறைய எண்ணங்கள் இருக்கும். அடுத்தது, காலங்கள் கடந்து கொண்டே போனாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 121 இருக்குங்க. எங்கிருந்து எனக்கு உதவி வரும், எங்கிருந்து வரும், வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள்கிட்ட இருந்து எனக்கு உதவி வரும். நான் என்ன பண்ணுவேன், வருகின்ற வருடங்களையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சியோடு களிப்பூர்ந்து எங்கள் வாழ்நாட்களை நாங்கள் வாழும்படியான பிராணிய எகிப்தில அடிமையாய் வாழ்ந்த மக்களை கொண்டு வந்தார்கள் கடவுள், அப்படிப்பட்ட கடவுள் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறாரு, அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று நாம் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த வருஷத்துல நிறைய காரியங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம், நாம் நன்றி உள்ளவர்களாக. சரி, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, நீங்க இவ்வளவு நாள் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம கூட சர்ச்ல சர்வீஸ் அட்டன் பண்ணிருக்காங்கல்ல, ஆமாவா இல்லையா? திருச்சபை இந்த வருஷமெல்லாம் நாம் பார்த்துக்கிறோம்ல, அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. பக்கத்துல எந்த பக்கமா இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கணும், நன்றி சொல்லுங்க. கடவுள் நம்மை காணும்படியா கிருபை செஞ்சிருக்கிறார். இந்த வருஷமெல்லாம் நாம ஒரு குடும்பமா ஒரு ஆலயத்துல வந்து நாம் தங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம்னா அது பெரிய விஷயம். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து ஒரு சின்ன சாரி சொல்லுங்க, நம்மள ஏதாவது வருத்தப்படுத்தி இருந்தா நம்ம சொல்லுங்க சாரிங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு புது ஆண்டுக்குள்ளாக நாம் போறோம், என் மனசுல என்ன இருக்குது, லேசா இருக்குதுங்க. ஏன் என்று சொன்னால், நான் என்ன பண்ணிருக்கிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன், என் அயலகத்தாரை என் பக்கத்துல இருக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்க எங்க கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு நன்றியுள்ள கிறிஸ்தவனாக, நன்றியுள்ள மகனாக, நான் மகளாக நான் வாழ விரும்புகிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். என்னன்னா, எல்லாத்தையும் படைச்ச கடவுள், எல்லாவற்றையும் பேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுத்த கடவுள், எல்லா நமக்காக எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனால் நான் இயேசுக்காக என்ன செய்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கொடுக்குற ஒரு பேப்பர்ல, 2019 நான் இயேசுக்காக என்ன செய்தேன், இயேசுவாமி நிறைய செஞ்சிருக்கிறாரு, நான் அவருக்காக என்ன செய்தேன் அப்படின்றது எழுதுறீங்களா? எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு நம்ம கடவுள் கேட்போம். அதுக்கு முன்னாடி ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவம் வேகமா பரவிச்சு, வேகமா வளர்ந்துச்சு. ஆனா ஏன் இப்ப இல்லை, ஏன் திருச்சபையிலே மக்கள் இல்லை, ஏன் திருச்சபையிலே வாலிபர்கள் இல்லை, ஏன் திருச்சபையிலே குழந்தைகள் இல்லை, ஏன் திருச்சபையிலே குடும்பமாக நாம் வளர்த்தில்லை? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நான் ஒரு புத்தகத்தை படிச்சிருந்தேன், சார்லஸ் ஸ்பர்ஜனின் போதனை, அத ஒரு அழகான ஒரு குறிப்பு இருக்கு, நான் சொல்லி நான் முடிக்க போறேன், வாசிக்க. ஏனென்றால், ஏன் தெரியுமா கிறிஸ்தவம் வேகமாக வளரல, அதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். ஏன் சுவிசேஷத்தை நாம் சொல்லல தெரியுமா, அதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம முதல்ல என்ன பண்ணல, அந்த கிறிஸ்தவத்தை நம்புகின்றவர்களாக இல்லை. அடுத்தது ரொம்ப அழகான சொல்றாரு, கிறிஸ்தவம் பரவாமல் இருப்பதற்கு காரணம் அதன் வேர்கள் உங்கள் இருதயத்தில் ஆழமாக இல்லை. சரீரத்தினாலும் ஆவினாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் நம் மத்தியில் எவ்வளவு குறைவாயிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் வாழ முயற்சி செய்திருந்தால் இந்த நேரம் நீங்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்திருப்பீர்கள். சபை கூட்டங்களுக்கு செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள், அங்கு ஊக்கமாக பேசிப்பார்கள். என்ன நடக்கும் தெரியுமா, அது உற்சாகமா ஜவமணியா என்ன நடக்கும், தாவீது கோலியாத்தை எதிர்த்து போரிட நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன போது என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சகோதரர்கள் வேணா என்ன சொன்னாங்க, தாவீதின் சகோதரர்கள் என்ன கூறினார்களோ அதையே இருக்கும் சொல்வார்கள். உங்கள் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன், யுத்தத்தை பார்க்க வந்தாயா தள்ளினில் உன்னால் ஏதாகினும் செய்ய முடியும் என்று நினைத்தார்கள் அப்படின்னு தான் இந்த உலகம். இயேசுக்காக நீ எதையாவது செய்யணும் அப்படின்றதுதான் கடவுள் விரும்புறாரு. நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டோம்னா பண்ணக்கூடாது. இயேசுவை அறியாத மக்களுக்கு எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் உங்கள் மத்தியிலே நம் மத்தியில வாழ்றாங்க. தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது இருந்த அந்த துணிவு, தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது அவங்களுக்கு இருந்த அந்த தைரியம்,
அந்த நம்பிக்கை, அந்த இறைப்பட்டது, கடவுள் தான் என் வாழ்க்கை, அவர் தான் எனக்கு எல்லாம், அதை நான் எங்கும் சொல்லுவேன், இயேசு இந்த உலகத்தின் இரட்சகர் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் நாம் எழும்பி நிற்கிறோம். நம்மளுக்கு சோதனைகள் வந்தா கேள்விகள் இருந்தா என்ன பண்றோம், சுவிசேஷத்தை உரமா வச்சிருப்போம். ஸோ இந்த கருத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா கடவுளுக்காக எழும்பி நீங்கள் நிற்கின்ற பொழுது இந்த உலகம் என்ன பண்ணும், இயேசுக்காக நிச்சயமாக மாறும். நாம் அந்த கருவிகளாக நம்ம நாம எப்போ இந்த வருஷம்லாம் செய்யணும்னாலும் பரவாயில்ல, இனிவரும் ஆண்டுகளில் இயேசுக்காக நான் ஏதாவது செய்வேன், என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தவருக்காக, என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்கியவருக்காக, என்னை அனுதினமும் காப்பாற்றுகின்ற கடவுளுக்காக நான் என்ன செஞ்சேன்னு என்ன பண்ண நீங்க இந்த கடைசி மணிக்கூறில் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கும். அது மட்டும் இல்ல, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு, திருச்சபைக்கு, நாம் வாழ்கின்ற, நம்மை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக, நம்மை படைத்து காத்து வழி நடத்தி வருகின்ற கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக என்னைக்கும் வாழ்க்கையில ஒருபோதும் அந்த நன்றியை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள்.